இந்த 30,000 கோடி தான் சுழன்று சுழன்று இன்றைக்கு ஸ்டாலினை சுத்தி சுத்தி வருது. அதுல ஒரு பாட்டு தான் செந்தில் பாலாஜி. பரவாயில்ல, என்னையோட அதிகமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறீங்க, அதனாலதான் இவ்வளவு வேகமா குரல் எழுப்புறீங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு அந்த கலால கொள்ளையடித்த அளவே கிடையாது, அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சார். அது எல்லோருக்குமே தெரியும், மது கடைக்கு போய் பாட்டில் வாங்கினா எவ்வளவு கொடுக்கணும். அழகா சொல்றீங்க, இது நாட்டு மக்கள் சொல்றதுதான். நான் மேடையில் பேசிட்டு இருக்கிறேன், தயவு செய்து ஊடக முறையில் கட் பண்ணாத போடுங்க. மக்களுடைய விருப்பம், மக்களுடைய விருப்பத்தை ஊடக நம்ம பூர்த்தி செய்ய வேணும். அவருடைய எண்ணங்களை நான் பிரதிபலிச்சிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் சுமார் 6,000 மதுபான கடை இருக்குது. அந்த மதுபான கடையில் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. 1 கோடினா ஒரு பாட்டில் 10 ரூபானா ஒரு நாளைக்கு 10 கோடி. 10 கோடி ரூபாய் கொள்ளையடித்து எங்க போய் சேரணுமோ அங்க போயிட்டு இருந்தது. அப்படின்னா மாசத்துக்கு எவ்வளவுங்க? 300 கோடி. வருஷத்துக்கு 3,600 கோடி. இந்த 10 ரூபாயில மட்டும் வந்தது. அதுக்கு மேல பார் 3,500 பார் டெண்டரே விடல. 2 ஆண்டு காலமா டெண்டர் விடாமே அதுல வர்ற வருமானம் பூரா மேலிடத்துக்கு போயிருக்குன்னு சொல்றாங்க. மேலிடம்னா யாருங்க? தெளிவா சொல்லுங்க அப்பா, நல்லா போடுங்க தம்பி.